ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எஸ்பிஓ அப்படிங்கிற நிறுவனத்தோட ஃபுல் பிஸ்னஸ் பிளான் எக்ஸ்பிளனேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மெயினாக கிரியேட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, டெய்லி மெனி பீப்புள்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தாட்ஸ். அதாவது ஒரு நாளைக்கு 10 பேர் கூப்பிட்டா நம்ம பேசலாம், ஒரு 20 பேர்னா கூட பேசலாம். ஸோ அட்டன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 30-35 பேர் கால் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது, அவங்கள ஜூமில் கனெக்ட் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூமில் வந்து அந்த வாய்ஸ் வந்து திக்கி திக்கி கேட்கறதுனால நிறைய நபருக்கு புரியாமல் போகுது, புரியல, திரும்பவும் நமக்கு கால் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எஸ்பிஓ நிறுவனத்தை பற்றின ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு நபர் இந்த வீடியோவை பார்த்தாலே அவரால் ஒரு 75-90% வரைக்கும் பிளான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சின்ன சின்ன கீ டவுட்ஸை மட்டும் நம்ம கிளாரிஃபை பண்ணால் போதும், அதர்வைஸ் அவருக்கு எல்லாமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறோம். எஸ்பிஓ அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம தமிழ்நாடு பேஸ்டு, திருவண்ணாமலையை தலைமையிடமாக கொண்டு ஸ்டார்ட் அப் பண்ண நிறுவனம் தான் எஸ்பிஓ ஜாப்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் மூலயமா நம்ம வீட்டில் இருந்து டெய்லி நம்மளோட மொபைலை யூஸ் பண்ணி ஆர்டிக்கல் ரீட் பண்ணுறதன் மூலயமா நமக்கு இன்கம் கிடைக்க போகுது. ஸோ இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னா, ஸோ எல்லாருக்குமே சூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அடிஷ்னல் இன்கம் தேவைப்படும் நினைக்கக்கூடிய ஒரு ஜாப்ல இருக்கக்கூடிய பீப்புளாக இருக்கலாம், ஸோ ரிட்டைர்மெண்ட் பீப்புளாக இருக்கலாம், அண்ட் அதே போல் வந்து ஹோம் மேக்கர் அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய பர்சன்ஸாக இருக்கலாம், ஒரு அதே போல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாக்கெட் மணிக்கு இன்கம் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஸோ கண்டிப்பாக இது சூட் ஆகும். ஸோ இதுபோல் எல்லா கேட்டகரி பீப்புள்ஸ்க்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து சூட் ஆகும். ஸோ ஜாப்லெஸ் பீப்புளுக்கும் இன்க்ளூடட் தான், எல்லாராலையுமே இதை பண்ண முடியும். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2-3 மினிட்ஸ் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், ஒரு நல்ல வருமானம் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இந்த எஸ்பிஓ அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஜாப்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் பிளான் இருக்கு. அதாவது பேசிக் பிளான்ல நீங்கள் இணையறதுக்காக 2000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேசிக் மெம்பர்ஷிப்போட வேலிடிட்டி, ஸோ வேலிடிட்டி எவ்வளோ நாள் இருக்குன்னா லைஃப் டைம் மெம்பர்ஷிப் உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ இந்த 2000 ருபீஸ் நான் பே பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட், அதாவது உங்களுக்கு வீட்டிலேருந்து டெய்லி ஆர்டிக்கல் ரீட் பண்ணுறதுனால டெய்லி பேசிக்ஸில் இன்கம் கொடுப்பாங்க. ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 1500 ரூபாயிலேருந்து 10,050 ரூபாய் வரைக்கும் இந்த பேசிக் பிளானில் உள்ளே வரக்கூடிய நபர்களால் சம்பாதிக்க முடியும். இதுக்கு மேலேயும் சம்பாதிக்கலாம், லட்சங்களில் கூட சம்பாதிக்கிறதுக்கான சோர்ஸ் இங்கே இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே நம்ம பே பண்ணக்கூடிய இந்த 2000க்கு வந்து பார்த்திங்கன்னா 5GB க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து வித் 1 இயர் வேலிடிட்டியில் நமக்கு கிடச்சிடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் 2000 ருபீஸ் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு அப்படிங்கிற பொழுது ஒரு அஃபிலேட் ப்ரோக்ராமில் நம்ம ஒரு பார்ட்னர் ப்ரோக்ராமில் உள்ளே என்டர் ஆயிடுறோம். இந்த ப்ரோக்ராம் மூலயமா டெய்லி நமக்கு அந்த ஆர்டிக்கல் ரீட் பண்ணுறதுக்காக 50 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் கொடுக்குறாங்க. ஆர்டிக்கல் ரீடிங் சொல்லிட்டு 50 ரூபாய், அப்போ ஒரு நாளைக்கு 50 ரூபாய் கிடைக்குதுன்னா அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்கு 1500 ருபீஸ் ஃபர் மந்த்துக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இதே பிளான்லேயும் இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இங்கே வரக்கூடிய 1500 ரூபாவில் 20% பிடித்தம் போக பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கலாம். மந்த்துக்கு 2 டைம்ஸ் நம்ம வித்ராவல் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கேருந்து என்னோடய இன்கமை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலான்னா, எனக்கு கிடைச்ச இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் ஒரு 5 பேருக்கு, ஸோ அவங்க இந்த பேசிக் பிளானில் ஜாயின் பண்ணலாம், இல்லைனா ப்ரீமியம் பிளான் கூட இருக்குது அதில் கூட ஜாயின் பண்ணலாம். எதில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு 5 நபருக்கு இந்த வாய்ப்பை நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கும் பொழுது எனக்கு ஒரு ஆர்டிக்கல் ரீட் பண்ணால் 50 ரூபாய் கிடைச்ச இடத்துல எனக்கு 155 ரூபாய் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒரு ஆர்டிக்கலுக்கு 155 ரூபாய் கிடைக்குதுன்னா அப்போ ஒரு மாதத்துக்கு 4650 ரூபாய் மந்த்துக்கு கிடைக்கும். 5 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்திருந்தால் போதும், எந்த பிளான் இருந்தாலும் சரி. இங்கேருந்து இன்னும் நம்மளோட இன்கம் அதிகப்படுத்தலாம். அதே போல் இங்கே நீங்கள் வந்து அந்த கோல்டு பொசிஷனுக்கு அப்கிரேட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 20% பிடித்தம் கிடையாது, 4650 ரூபாங்கிறது நெட் அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்து டைமண்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் அச்சீவ், அதாவது நம்ம அதுக்கு அப்கிரேட் ஆகணும்னா ஒரு 12 டைரக்ட் ரெஃபரல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு 12 டைரக்ட் ரெஃபரல் நம்ம கொடுத்தாச்சு அப்படிங்கும் பொழுது என்ன ஆகிடுது அப்படின்னா நம்மளோட ஐடி டைமண்டுக்கு அப்கிரேட் ஆகிடுது. இங்கே ஒரு ஆர்டிக்கல் ரீட் பண்ணுறதுக்கு 335 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே ஒரு ஆர்டிக்கல் ரீட் பண்ணால் மாதத்துக்கு 10,050 ரூபாய் ஃபர் மந்த்துக்கு உங்களுக்கு ஏர்னிங் கிடைக்கும். எந்த விதமான டிடெக்ஷனும் உங்களுக்கு இங்கே கிடையாது, நெட் மணியாக உங்களுக்கு கிடைச்சிடும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது ஒன் டைம் உங்களுக்கு வந்து ரெஃபரல் போனஸ் அதாவது 200 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி நியூ அஃபிலேட் யாரை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் 200 ரூபாய் உங்களுக்கு ரெஃபரல் இன்கமாக கொடுத்துட்றாங்க. அடுத்தது எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் மெம்பர்ஷிப், 6500 ரூபாய் கொடுத்தோம்னா லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கிடைக்கும். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15GB வந்து க்ளவுடு ஸ்டோரேஜ் வித்து 1 இயர் வேலிடிட்டியில் கொடுத்துட்றாங்க. சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா
கிட்டத்தட்ட உங்களுக்கு 3900 ரூபா மந்த்துக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது 130 ரூபா உங்களுக்கு ஆர்டிக்கல் ரீட் பண்ணுறதுக்காக பெனிஃபிட் கிடைக்குது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில், அதாவது ஐ மீன் வந்து நீங்கள் கோல்டுக்கு அப்கிரேட் ஆகிறதுக்கு ஒரு 5 direct referral நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு அப்கிரேட் ஆகிடும். ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு 216 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அப்போ மாதத்துக்கு 6480 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. அப்போது இந்த 6480 ரூபாயில் எந்த விதமான பிடித்தமும் இல்லாமல் முழு தொகையும் நமக்கு கொடுத்துட்றாங்க. இங்கேருந்து அடுத்து வந்து டைமண்டுக்கு நான் அப்கிரேட் ஆகணும்னா ஒரு 12 direct referral நான் கொடுத்துட்டேன், எனி பிளானில் எனி பேக்கேஜில் கொடுத்துட்டேன் அப்படிங்கும் பொழுது ஒரு ஆர்டிக்கல் ரீட் ஆகுது, ஒரு ஆர்டிக்கல் ரீட் பண்ணுறதுக்கு 450 ரூபா நமக்கு பெனிஃபிட் கிடைக்குது. அப்போ மாதத்துக்கு 13500 ரூபா நீங்கள் சம்பாதிக்க முடியும். இந்த அஃப்லைட் ப்ரோக்ராமை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுனால ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் 500 ரூபா உங்களுக்கு ரெஃபரல் இன்கமும் கிடைக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்கள் பேக்கேஜஸும் அப்கிரேட் ஆகிறதுனால இன்கமும் ஆர்டிக்கல் ரீடிங்க்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் பேக்கில் இருக்கும்பொழுது மட்டும்தான் 20% டிடக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கோ டைமண்டுக்கோ டிடக்ஷனே கிடையாது, நெட் அமௌண்ட் நமக்கு கிடைச்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெஃபரல் போனஸ், அதாவது இந்த இன்ட்ரோ போனஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, இன்ட்ரோ போனஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே நமக்கு அஃப்லேட் ப்ரோக்ராமில் 200 ரூபா இல்லை 500 ரூபா கிடைக்குது. இது இல்லாமல் டைரக்ட் ரெஃபரல், நாம் ரெஃபரல் பண்ண பர்சனோட ஏர்னிங்லேருந்து அவர் எவ்வளோங்க சம்பாதிக்கிறாரோ அந்த ஏர்னிங்லேருந்து 3%, செகண்ட் லெவல்லேருந்து 5%, தேர்ட் லெவல்லேருந்து 2% பெனிஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பர்சன் இந்த பிஸ்னஸை பயன்படுத்தி ஒரு மாதத்திற்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10,000 ரூபாயில் 3%ங்கிறது 300 ரூபாய். அந்த 300 ரூபாய் அமௌண்ட் அவர் ஏர்ன் பண்ணுறதுனால எனக்கு கிடைக்குது. இது போல் அவர் எவ்வளோ ரூபாய் ஏர்ன் பண்ணாலும் அந்த ஏர்னிங்லேருந்து எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இதே போல் செகண்ட் லெவல் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 நபர்களும் சேர்ந்து ஒவ்வொரு நபரும் இண்டிவிஜுவல் ஒரு 10,000 வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ ஒரு நபர்கிட்டருந்து எனக்கு 5% அப்படிங்கிறது ஒரு 500 ரூபீஸ். அப்போ இந்த 10 நபர்கிட்டருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் மட்டும் 5,000 ரூபீஸ் கிடைக்கும். அவங்க ஏர்ன் பண்ணுற ஏர்னிங்லேருந்து தான் எனக்கு கிடைக்குது. ஸோ இது இல்லாமல் தேர்ட் லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 2% பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த பிஸ்னஸில் ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன், ஸோ லட்சங்களில் கூட சம்பாதிக்க முடியும், அதுக்கான சோர்ஸபிள் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம நம்ம தெரிஞ்சுக்கலாம். எஸ்பிஓ டீம் லீடர்ஸ்க்கான பிளானு, ஸோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு நேமில், ஸோ நீங்கள் டோட்டலாக 30 direct members எந்த பிளானாக இருந்தாலும் சரி, அது 2000 பிளானாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா 6500 பிளானாக இருக்கலாம், 30 direct referral கொடுத்துட்டீங்க அப்படிங்கும் பொழுது மந்த்லி 15,000 ரூபாய் உங்களுக்கு இன்கம் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதிலேயே ப்ரீமியம் லீடர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மாதம் 50,000 ரூபாய், அதாவது 150 direct referral ப்ளஸ் உங்களோட டோட்டல் டீமோட ஸ்ட்ரென்த் வந்து 1000 team members இருக்காங்க அப்படிங்கும் பொழுது மந்த்துக்கு 50,000 ரூபாய் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் லீடர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த சுப்ரீம் லீடர் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா 1 lakh வந்து பார்த்தீங்கன்னா ஃபர் மந்த்துக்கு 200 direct referral கொடுத்துருக்கணும். உங்களோட டீம் சைஸ் 2000 members இருந்தாங்கன்னா இந்த மந்த்லி 1 lakh நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். எஸ்பிஓவில் கமௌண்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இருக்குது, அதை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா மந்த்துக்கு 2 lakhs நீங்கள் ரெகுலராக எடுக்கலாம். 250 direct referral 5000 team members க்ரோத் கொடுத்துட்டீங்க அப்படிங்கும் பொழுது மந்த்துக்கு 2 lakhs அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த எஸ்பிஓ அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ரெஃபரல் பண்ணி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, ரெஃபரலாக என்னால் கொடுக்க முடியாதுங்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து காமனாக இன்கமாக ஏர்ன் பண்ணக்கூடிய வகையில் தான் இந்த பிளான் வந்து டிசைன் ஆயிருக்கு. ஸோ ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்கம் நீங்கள் கெயின் பண்ணிக்க முடியும். ஆர்டிக்கல் ரீட் தான், டெய்லி 2-3 minutes மட்டும்தான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அதர்வைஸ் இதில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. குட் ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் விவரங்கள் தேவை அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதில் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்காகவே ஒரு மொபைல் நம்பர் வந்து நம்ம சாரி உங்களுக்கு இந்த வீடியோ யார் ஷேர் பண்ணாங்களோ அவங்கள நீங்கள் கால் பண்ணினா உங்களுக்கு அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடுவாங்க. தேங்க்யூ.